السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. يكوكو كم كر يكوكو. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ده ولا كثر ما تدل بلي كثر ما تدل ما يقول لك كثر ما تدل انت بلي كثر ما تدل اما يكو ورر. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما. صدق الله العظيم. الله تعالى من كير رل الله نمي مسلم غلاها مؤمن غلاها அதிலும் குறிப்பாக தனது ஹபீபு நாயகம் சரோரே காயினால் சர்க்காரே தோ ஜஹான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதம் நம்மை விட்டும் கடந்திருக்கும் நிலையிலே ஒரு ஹதீஸை நினைவு கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். அனனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் நேரத்தில் அவர்கள் கேட்டார்கள், மை யஅகுது மின்னி ஹம்ஸ ஹிஸாலின், என்னிலிருந்தும் ஐந்து விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், அதை எடுத்துக்கொள்வது யார் என்று கேட்கிறார்கள். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நசிஹத்து செய்வது வழக்கம். காலத்திற்கு தகுந்தார்போல், நேரத்திற்கு தகுந்தார்போல், அந்த ஆளுக்கு தகுந்தார்போல். சில நேரங்களில் சிலர்கள் வருவார்கள், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்பார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எதை சொன்னால் ஏற்றமானது சிறந்ததோ அதை அவருக்கு சொல்லுவார்கள். ஒருதர ஒரு சஹாபி வர்றாங்க, வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது நசீஹத்து செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹதிப், கோவப்படாத அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி, சரிங்க யா ரசூல, நான் கோவப்படலை, வேறு ஏதாவது நசீஹத் செய்யுங்கன்னு கேட்டாங்க. வேறு இன்னும் சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கன்னு கேட்டாங்க. அப்போ பெருமானா திருப்பி சொன்னாங்க, லா தஹலிப், கோவப்படாத. உடனே என் சாபி, சரியா ரசூலுல்லாஹ், கோவப்படல, வேறு ஏதாவது நசீஹத் சொல்லுங்கன்றார், கோவப்படாத. அப்போ ஹதீஸில் சொல்கிறாங்க, அவர் திரும்ப திரும்ப அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். எத்தனை தடவை கேட்டாரோ அத்தனை தடவைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தஹலிப், லா தஹலிப், லா தஹலிப், கோவப்படாத, கோவப்படாத என்றே பெருமானார் பதில் சொன்னார்கள். அப்போ என்ன விளங்கியிருக்காங்க அந்த இடத்துல என்றால், அந்த சஹாபிக்கு அது அப்பொழுது தேவைப்பட்டு இருக்கிறது. அந்த சஹாபி ஏதோ ஒரு விஷயத்தில் கோபமடைந்து கொண்டிருப்பவராக இருந்திருக்கிறார். இப்பொழுது இவருக்கு வேறு வேறு நசீஹத்துகளை செய்வதை காண இந்த கோபத்தை பற்றிய விஷயத்தை அவருக்கு சொல்லுவது மேலானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு நசீஹத் செய்திருக்கிறார். ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யோகமான முறையிலே உபதேசங்கள் செய்வது பெருமானாருக்கு ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. சஹாபாக்களுக்கும் ஒரு பண்பு இருந்துச்சு. சஹாபாக்கள்கிட்டையும் அப்படி ஒரு பண்பு இருந்தது. இன்று அந்த பண்பு காணாமல் போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். யாராவது வந்து அஜித் குமார்கள்ட்ட வந்து, கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ தான், ஏதாவது நசீஹத்து செய்யுங்க, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோமா இன்றைக்கி? இல்லை நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்கிறோமா?
இன்றைக்கி பார்த்தாலும் ஒதுங்கி போகும் காலம் அளவுக்கு ஆகிவிட்டது. காரணம் என்ன, எங்கேயாவது பிடிச்சி வச்சு நசி செஞ்சிட போகிறாரு, என்னடா அருவை போட்டு தள்ளிட போகிறார் என்ற நிலையில் நாம் பெரியோர்களையும் உலமாக்களையும் கண்டு செல்லுகிறோம். அந்த நிலைமை நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல, உண்மையான நிலை என்ன என்றால், சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வந்து கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது நசியத்து செய்ய, தேட்டத்தோடு வந்து அமருவார்கள், ஏதாவது கிடைக்காதா, அதன் மூலம் என் வாழ்வில் அமல் செய்து நான் உயர்ந்தவனாய் ஆகிவிட முடியாதா என்ற ஆசையில் போய் அமருவது சஹாபாக்களின் சுன்னத்தாக இருந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வந்தவர்களுக்கு ஆச்சரியம் ஆச்சரியமான செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அற்புதமான முறையில் சொல்லிக் கொடுப்பார்கள். சில நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, ரொம்ப ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி கற்றுக் கொடுக்கும் பண்பு அலாதியானது. இப்போ சொல்லுவோம், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இன்னமின ஷஜரத்தி ஷஜரா, இந்த மரங்களிலிருந்தும் ஒரு மரம் இருக்கிறது, மரங்களிலிருந்தும் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் எப்படிப்பட்டதென்றால் ஈமானுக்கு ஒப்பான மரம் என்று சொல்லுகிறார்கள். அந்த மரம், அந்த மரத்திற்கு உதாரணம் ஒரு முஃமின், ஒரு ஈமான் உடைய ஒரு முஃமினுக்கு இந்த மரம் ஒப்பானது. அப்படிப்பட்ட மரம் எந்த மரம், ஈமான் கொண்ட மரமா? ஒரு முஃமினுக்கு ஒப்பான ஒரு மரம் இருக்குன்னா எந்த மரமாக இருக்கும் அப்படின்னு சஹாபாக்கள் ரொம்ப யோசித்து யார் ரசூலுல்லாஹ் அரச மரமாக இருக்கும், அந்த மரமாக இருக்கும், இந்த மரமாக இருக்கும், எல்லா மரத்துடைய பேரையும் சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே வந்தாங்க. அப்போ கடைசியாக அந்த சஹாபாக்கள், யார் ரசூலுல்லாஹ் தெரியல, எந்த மரம்னு தெரியல, நீங்களே சொல்லுங்கண்டாங்க. உடனே பெருமானார், அப்போ ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா பின் உமர், சின்ன பையன், 10 வயசு பையன், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அது என்ன மரம் என்பதை நான் யூகித்து விட்டேன், நான் யூகித்து விட்டேன், நான் தெரிந்து கொண்டேன், ஆனால் அதை சொல்லுவதற்கு நான் வெக்கப்பட்டேன். காரணம், அந்த மஜ்லிஸில் பெரும் பெரும் சஹாபாக்கள் உட்காந்தாங்க, எங்கள் அத்தா உட்காந்துருக்கார், எங்கள் அத்தா உமர் ரலியல்லாஹு உட்காந்துருக்குறாங்க. அத்தாவுக்கு முன்னாடி நான் பேசுறதா, நான் பாட்டு எந்திரிச்சு போய் எனக்கு தெரியும்னு சொல்றதா அப்படின்னு வெக்கப்பட்டு நான் அமர்ந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு ஆர்வம் முட்டி எல்லா சஹாபாக்களும் தெரியலேன்னு சொல்லி யார் ரசூலுல்லாஹ் என்னன்னு சொல்லுங்க யார் ரசூலுல்லாஹ்னு சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹி அன்னஹ்லா, அது பேரித்தம் மரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பேரித்தம் மரம், இதுதான் முஃமினுக்கு ஒப்பான மரம். இன்ஷா உங்களுக்கு ஏன் பேரிச்ச மரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க, கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தால் அதற்கான விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது கிதாபுகளில், இல்லாவிட்டால் இன்ஷா இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்கிறேன், ஏன்னா அது நீளமானது. இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆர்வம் ஊட்டி அதற்கான ஒரு பதிலையும் சொல்லிக் கொடுப்பது என்பது பெருமானாருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அற்புதமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்தும்போது இது ஒரு பாடம் நடத்துகிற முறை, இன்னொரு பெருமானார் பாடம் நடத்துகிற முறை. பொதுவாக நாம் பிள்ளைங்களுக்கு நசியத்து செய்யும்போது நாம் சும்மா கூப்பிட்டேங்க வா சொல்கிறத கேளு அப்படின்லாம் சொல்லக்கூடாது, இது நசிய செய்யும் முறை அல்ல. ஒரு பிள்ளைகளுக்கு நசியத்து செய்யும்போது அதை அன்பான முறையில் எத்தி வைக்கும்போது அவர்கள் மிக அற்புதமாக எடுத்துக்கொள்வார்கள். ஒரு சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கையை பிடிச்சாங்க, கூப்பிட்டு கையை பிடிச்சி உட்கார வச்சு அவருக்கு அந்த நசியத்தை செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரை கட்டி அணைச்சி சில நேரத்தில் நசியத்தை சொல்லி கொடுப்பார்கள். கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டே போய் நசியத்தை செஞ்சு கொடுப்பாங்க, தம் பின்னாடி உட்கார வச்சுக்குவாங்க, வாங்க நடந்து போயிட்டுருப்பாங்க, பெருமானார் குதிரையில் போயிட்டுருப்பாங்க ஒட்டகத்தில், வாங்க மேலே உட்காருங்க அப்படின்னு பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகும்போது குதிரையில் கொட்டகத்தில் போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருந்தாலும் நசியத்தை செஞ்சாங்க, யா முஆத் அப்படின்னு கூப்பிட்டாங்க, உன்னை யார் ரசூலுல்லாஹ், என்ன யார் ரசூலுல்லாஹ், யா முஆத் திருப்பி கூப்பிட்டாங்க, என்ன யார் ரசூலுல்லாஹ், யா முஆத் திருப்பி கேட்குறாங்க, என்ன யார் ரசூலுல்லாஹ், ஒரு தடவை கூப்பிட்டோன்னு என்ன யார் ரசூலுல்லாஹ்ன்னு சொல்லிட்டோமே, லப்பைக் வஸாதிக் யா ரசூலுல்லாஹ், லப்பைக் வஸாதிக், 3 தடவை கூப்பிட்டதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான சில நசியத்திலே சத்து மாதிரி இருந்தாலுக்கு சொல்லி கொடுக்குறார்கள், ஹதீஸில் வருது. அப்போ அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஆர்வமூட்டி சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதில் மிக அற்புதமானவர்கள். அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் போது எல்லா சஹாபாக்களையும் பார்த்து கேட்குறாங்க, நான் ஒரு அஞ்சு விஷயம் சொல்லித்தரலான் இருக்கிறேன், ஒரு அஞ்சு விஷயம் சொல்லித்தரலான் இருக்கிறேன். அந்த அஞ்சு விஷயங்கள் எப்படிப்பட்டதெனில், மைய அகுது மின்னி அம்ச ஹிசாலின், என்னிலிருந்தும் அந்த ஐந்து விஷயங்களை எடுப்பதற்கு உங்களில் யார் தயார், ஃபயஅமலு பிஹின், அவை கொண்டும் நான் சொல்லி தந்துடுறேன், அதை கொண்டு அவரும் அமல் செய்ய வேண்டும், வயுஅல்லிமுஹுன்ன மையஅமலு பிஹின், யார் அமல் செய்வார்களோ அவருக்கு கற்றும் கொடுக்க வேண்டும். செய்வீங்களா? அப்படி யார் தயார் முன்னாடி வாங்கன்ட்டாங்க, அப்படி யார் தயார்? இப்போ எல்லாரும் இருக்கிறோம், எல்லோரும் இருக்கும் நேரத்தில் இதை கரெக்டாக நீங்களும் அமல் செய்யணும், அடுத்தவங்களுக்கும் சொல்லித்தரணும், அந்த மாதிரி உள்ளவர் வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அதை அபு ஹுரைரா ரலியல்லாஹுன்னு சொன்னார்கள், ஆனா யார் ரசூலுல்லா, நான் இருக்கிறேன் யார் ரசூலுல்லான்னு சொன்ன உடனே எந்திரிச்சு முன்னாடி வந்தாங்க. வந்த உடனே ஃபஹத பி எதைய, என் கையை பெருமானார் பிடித்து கொண்டு ஃபஅத்தஃபீஹி, அதிலே பெருமானார் எண்ணினார்கள், கையை பிடிச்சிக்கிட்டாங்க, கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்து விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். இப்போ அன்பர்களே, இதில் இரண்டு இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஐந்து விஷயம் எவ்வளோ முக்கியமானதுன்னு காட்டியிருக்கிறாங்க, இதை எந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும் என்பதையும் அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க, ஐந்து விஷயத்தில் முதல் விஷயமாகிறது இத்தக்கில் மஹாரிம, இத்தக்கில் மஹாரிம தகுன் அபுதன்னாஸ். இந்த ஐந்து விஷயத்தையும் பெருமானார் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று செய்யி, அதுக்கான பிரயோஜனம் என்ன, இதை செஞ்சால் பிரயோஜனம் என்ன, இதை செஞ்சால் பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற பிரயோஜனங்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிறார்கள். முதல் விஷயத்தை சொல்லிவிட்டு அதற்கான பிரயோஜனம் சொன்னார்கள், மக்களிலேயே மிக வணக்கச்சாலியாய் நீ ஆகிவிடுவாய் இந்த விஷயத்தை செஞ்சா, மக்களிலேயே மிக மிக வணக்கசாலியாக ஆகிவிடுவாய் இந்த ஒரு விஷயத்தை செய்தால். ரெண்டாவது விஷயத்தை சொல்லும்போது சொன்னார்கள், இந்த விஷயத்தை நீ செய்வாயானால் தகுன் அகுனன்னாஸ், மக்களிலேயே பணக்காரனாக நீ மாறிவிடுவாய் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது விஷயத்தை. மூணாவது விஷயத்தை சொன்னார்கள், தகுன் தகுன், நீ ஆகிவிடுவாய் முஃமினன், முஃமினாக ஒரு முஃமினானவனாக நீ ஆகிவிடுவாய். நாலாவதாக சொன்னார்கள், தகுன் முஸ்லிமன், நீ முஸ்லிமானவனாக ஆகிவிடுவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கான விடையையும் அதிலே என்ன நதீஜா விளைவு ஏற்படும் என்பதையும் பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். முதலாவது விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம தகுன் அபுதன்னாஸ், மக்களில் இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், மிக அற்புதமான வணக்கசாலி, மிக அற்புதமாய் அல்லாஹ்வை வணங்குபவர் யார்ப்பா அப்படின்னா யார் சொல்லுவோம், 24 மணி நேரம் பள்ளிவாசலில் உட்காந்துருக்காருங்க, டைம் கிடைச்சா பள்ளிவாசலுக்கு வந்துடுவாருங்க, அல்ல தஸ்பி மணியோடு உட்காந்துருப்பாருங்க, ரோட்டில் போனால் கூட சும்மா போக மாட்டார், தஸ்பி மணி தூக்கிட்டு தாங்க போவார், கீழே அவர் முட்டி வரைக்கும் தொங்கிட்டு இருக்குங்க தஸ்பி மணி, அப்படியே ஊட்டிக்கிட்டே போவாருங்க, அப்படியே கடையில் உட்காந்துருந்தாலும் சும்மா உட்காந்துருக்க மாட்டாருங்க, குரான் ஓதிட்டு உட்காந்துருப்பாருங்க, அப்படியாப்பட்ட ஆளுங்க அப்படின்னு சொல்லுகிறோம் அல்லவா. அவர் அல்ல, அவர் இருக்கலாம், அவர் ஒரு கால் இருக்கலாம், எப்பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இத்தக்கில் மஹாரிம, நீ பாவமான காரியங்கள் எது அல்லாவால் தடுக்கப்பட்ட ஹராமோ அதை நீ பயந்து கொள்வாயாக, அதை விட்டும் நீ தவிர்ந்து கொள்வாயாக, அதை நீ தவிர்ந்து கொண்டாலே ஃபரலான காரியங்கள் செய்யும் எல்லோருமே அல்லாவிற்கு மிக வணங்கியவர்கள் தான். இவர் ஃபஜ்ர் தொழு ஃபஜ்ர் தொழுதுட்டீங்க, ஜொஹர் தொழுதுட்டீங்க, அசர் தொழுதுங்க, மஹரிப் இஷா தொழுதுங்க, ஜும்மா தொழுதுங்க, அவ்வளோதாங்க செஞ்சீங்க, மற்ற எந்த பெருசாக நீங்கள் லுஹா தொழுகலை, அவாபின் தொழுகலை, காலையில் இஸ்ராக் தொழுகலை, நடுவில் நஃபிலான தொழுகைகளை தொழுகவில்லை, எந்த பெரிய அமல்களையும் நீங்கள் தொழுகாவிட்டாலும் எந்த பாவமும் செய்யாதவராக இருப்பீர்களே ஆனால், இடையில் எந்த அல்லாவுக்கு மாறு செய்யாதவர்களாக இருப்பீர்களே ஆனால், தகுன் அபுதன்னாஸ், நீங்கள் அல்லாவினிடத்தில் மிகப்பெரிய வணக்கசாலி, நீங்கள் அல்லாவிடத்தில் மிகப்பெரிய வணக்கசாலி. பாருங்க, அப்போது ஹராம் என்பதை பேணுதல் அப்படிங்கிறதுல முதல் விஷயம் என்னவென்றால்,
ஃபரவான காரியங்களை விடுவது, இது ஹராம். ஃபரவை விட்டு விட்டு நஃபிலின் பக்கம் போகக்கூடாது, ஃபரவான காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைய காலை ஃபஜ்ர் தொழுகணும், துஹர் தொழுகணும், அசர் தொழுகணும். அன்றைய காரியங்கள் அல்லாஹ் நமக்கு எதை விதியாக்கினானோ அந்த விதியாக்கிய ஃபரவை செய்வது, இதை நீங்கள் சரியாக செய்தாலே போதுமானது. இதை நீங்கள் சரியாக செஞ்சாலே போதுமாகும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களும் சொர்க்கவாசின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. உடனே சஹாபி போய் தேடினார், அவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் பார்த்தார், கூடையே மூணு நாள் இருந்து பார்த்தார். அப்போ அந்த சஹாபி அறிவிக்கிறார், நான் மூன்று தினங்கள் அவரோடு இருந்தேன், மூன்று தினங்களும் அவர் நான் நினைச்சேன் இரவெல்லாம் தொழுகுவாரோ, அவர் நிறையா இபாதத் செய்வாரோ, குர்ஆன் நிறையா ஓதுவாரோ நினச்சேன். சாதாரண அமல்களை செய்தார். அஞ்சு நேரம் தொழு வந்தார், தொழுதார், போனார், இவ்வளோதான் செஞ்சார். ஆனால் பெருமானார் அவருடைய அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்று அறிவித்தார்கள். அதற்கு வேறு காரணங்கள் இருந்தது. அப்போது சொர்க்கவாசியின் அந்தஸ்தை அடைந்தவர்களும் அவர்களின் இபாதத்தை பார்த்தால் ஐந்து நேர தொழுகையோடு முடித்திருக்கிறார்கள், ஐந்து நேர தொழுகைகளோடு முடித்திருக்கிறார்கள், அப்படியும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதை விட்டு விடுவது என்பது, அதையும் விடுவது என்பது மிக கேவலமானது இல்லையா? அதனால் ஐந்து நேர தொழுகைகளை தொழுகிறோம், அத்துடனே பாவமான காரியங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும். பாவமான காரியங்கள் என்பது எதெதுலாம் வரும் அப்படின்னா, ஒன்று பாருங்கள், நம்முடைய தொழில் ரீதியாக, தொழில் ரீதியான பாவமான காரியங்கள், பொய் சொல்லுதல், கலப்படங்கள் செய்தல், அதிலே நம்மை பாதுகாத்து கொள்ளுதல், அதில் நம்மை பாதுகாத்து கொள்ளுதல். ஏன், ஒரு சின்ன பொய் சொல்லலாம், பொய் சொல்லி சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பொய் சொல்லி சம்பாதிப்பதை காண, பொய் சொன்னால் 10,000 கிடைக்கிறது, அதை சொல்லாவிட்டால் 1,000 தான் கிடைக்கிறது என்று சொன்னால் அது மேலானது. அந்த 1,000 அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அந்த 10,000 உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அதனால் அந்த 1,000 பெற்றுக்கொள்வது மேலானது 10,000 காண. அன்பர்களே, அப்போ நம்ம வியாபாரங்களில் ஏற்படக்கூடிய ஹராம்கள் என்ன என்ன என்பதை தெரிந்து அவைகளை விட்டும் விலகி கொள்ளுதல். இப்போ பாருங்களேன், என்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட் செய்கிறவங்க, இன்ஸ்டால்மெண்ட் நிறைய செய்கிறாங்களா இல்லை இன்றைக்கி? ஒரு வியாபார பொருள் விற்கிறாங்க பாருங்கள், இப்போ வியாபார பொருளை விற்கும்போது ஒரு சின்ன மாற்றம்தான், வார்த்தை மாற்றம் ஒன்றை ஹலாலாக்கும், இன்னொன்றை ஹராமாக்கும். அதை தெரிந்து கொண்டு வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும். இப்போ இன்ஸ்டால்மெண்ட் போகிறவங்க ஒரு அயன் பாக்ஸ் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், 1,000 ரூபான்னு சொல்லுவாங்க, 1,000 ரூபான்னு சொல்லுவாங்க. இப்போ 1,000 ரூபா கொடுத்துட்டு டெய்லி 20 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, அல்லது 50 ரூபா கொடுங்கன்னு வாரம் வாரம் கொடுங்க என்று வாங்கி கொள்ளுவார்கள். இப்போ 1,000 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்கும்போது அவர் கேட்குறாரு, இப்போ உடனே காசு தர்றேன், உடனே காசு தர்றேன். இப்போ அந்த என்ன விற்கிறாங்க, சரி நான் 800 ரூபா கொடு, அப்போ நான் 700 ரூபா கொடு அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. இதில் பை உடனே கொடுத்தீங்கன்னா, இப்போ காசு கொடுத்து ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினா 700 ரூபா தான், அல்லது 750 ரூபா தான். ஆனால் நீங்கள் கிரெடிட்டாக வாங்கினீங்கன்னு சொன்னால் 1,000 ரூபா தான் என்று நீங்கள் விற்றால் அது ஹராம். ஏன், ரெண்டு விலை வைத்து விட்டீர்கள், ரெண்டு விலை வைக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது. விற்கிறதும் தப்பு தான், வாங்கிறதும் தப்பு தான். வட்டி கொடுப்பதும், அதாவது ஒரு ஹராமாக காசு கொடுக்கறதும் தப்பு தான், ஹராமான காசை வாங்குவதும் தவறு தானே, ரெண்டுமே தப்பு தானே. அப்போ பாருங்களேன், ஒரு பொருளுக்கு இரண்டு விலை வைப்பது என்பது தவறு. ரெடி கேஷ் கொடுத்தா ஒரு ரேட்டு, அதே கிரெடிட்டாக கொடுத்தா இன்னொரு ரேட்டு என்று வைத்து ஒரு பொருளை விற்போமேயானால் அந்த பொருள் ஹராமானதாக ஆகிவிடுகிறது, அந்த வந்த லாபமும் ஹராமானதாக ஆகிவிடுகிறது. பின்ன என்ன செய்யலாம்? இப்போ அவருக்கு சொல்லி கொடுத்தேன், ஒன்றும் இல்லைப்பா, அதுக்கு ஒரு விலை வச்சுக்கோ, ஒரு விலை மட்டும் வை, அந்த பொருளுக்கான விலை 1,000 ரூபாய், 1,000 ரூபா தான் விற்பேன். ஆனால் தம்பி நீ உடனே காசு கொடுத்து வாங்குறேன்னு சொன்னால் நான் குறைச்சிக்கிறேன், என் லாபத்தை நான் குறைத்து கொள்ளுகிறேன் என்று நீ விற்றால், நீ 750 ரூபாய்க்கு வையே, கணக்கு அதே தான், ஆனால் அந்த செய்த காரியத்தில் ஹராமும் ஹலாலும் கலந்து விடுகிறது. ரெண்டு விலை வைப்போமே ஆனால் ஹராம் வந்து விடுகிறது, ஒரு விலை வைத்து தன் லாபத்தை நான் குறைத்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அங்கு ஹலாலாக ஆகிவிடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பர்களே, ஒரே சின்ன விஷயத்தில் நம் வியாபாரங்களில் எத்தனை ஹராம் ஹலாலுகள், இதை நாம் தெரிந்து கொள்வது நம் மீது கடமை. முதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சாதானே அந்த பக்கம் அந்த பக்கம் அதிலிருந்து தப்பிக்க முடியும். அப்போ தெரிவது கடமை அல்லவா? அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகில் மஹாரிம் என்று சொல்லுவதிலிருந்து ஹராமுகளை தெரிந்து அதிலிருந்தும் தவிர்ந்து கொண்டாலே மக்களில் நீ சிறந்தவன், மக்களில் நீ மிகப்பெரிய வணக்கச்சாலி,
என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்போ அன்பர்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நாம் நினைக்கிறோம் இல்லைங்களா, நம்ம அவ்வளோ அமல் செஞ்சிட்டோம், இவ்வளோ அமல் செஞ்சோம். நேற்று ஒருத்தர் வந்து சொன்னார், நான் ஹஸரத்து ஒன்று செய்கிறேன் இது கரெக்டான்னு கேட்டார். நேற்று இரவு நடந்தது, என்னங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, என் ஓனர் வந்து என்கிட்ட வந்து பொருள் வாங்க சொல்லுவார், ஒரு 1000 ரூபா கொடுப்பார். நேற்று சொன்னார் அவர், 1000 ரூபா கொடுப்பார். நான் என்ன செய்வேன், இந்த பொருள் 1000 ரூபா தான் இருக்கும்பா, வாங்கிட்டு வாங்குவார். நேராக கடைக்கு போவேன், கடைக்கு போய் அதை 900 ரூபாய்க்கு பேசிடுவேன். கஷ்டப்பட்டு நான் வந்து பேரம் பேசி 900 ரூபாய்க்கு பேசிடுவேன். 1000 ரூபாய்க்கு பில் போட சொல்லிவிட்டு நான் என்ன செய்வேன், இந்த 100 ரூபா நான் எடுத்துக்குவேன் சேர்த்து. இது தப்பு, ஹராம். ஏன்னா உன்னை நம்பி ஒரு பொருளை வாங்கி சொல்லி வந்து கொடுக்கும்போது அந்த கொடுத்ததை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். உன் திறமையால் அதை கம்மியாக்கியிருந்தோம்னா அந்த கம்மியாக்கிட்டேன்னு வந்து சொல்லி அவர் ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தால் வாங்கலாமே ஒழிய, அவர் 1000 ரூபா இருக்கும்னு வாங்கிட்டு சொன்னதுக்கு பிறகு நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது இஸ்லாத்தில் ஜாயிஸ் இல்லை. அவர் சொல்கிறாரு, 100 ரூபா வந்துடுது, நானாக ஒரு கணக்கு வச்சுக்கிட்டேன், சரி அல்லாஹுக்காக 10 ரூபா தான தர்மம் கொடுத்துட்டா 1:10 அடிப்படையில், அல்லாஹு தாலா மிச்சம் அந்த 1:10 அடிப்படையில் அல்லாஹ் அந்த 100 சரி பண்ணிடுவான். அதனால் அந்த 10 ரூபாவும் நான் தான தர்மம் செஞ்சேன் சேர்த்து, எப்பெல்லாம் இந்த மாதிரி எடுக்கிறனோ 10 ரூபா கொடுத்துட்றேன் ஜாயிஸான்னு கேட்டார். நல்லா நான் வச்சுக்கோ, அந்த அந்த இடத்திலிருந்து நீ கேவலப்பட்டு வெளியே வருவாய், நல்லா நான் வச்சுக்கோ என்று அவரிடத்துல நான் எச்சரிக்கை செய்தோம். அப்போ அன்பர்களே, யோசிச்சு பாருங்க, இதுவெல்லாம் சின்ன சின்ன ஹராம்கள், நாம் இவைகளை தெரிந்து அவைகளிலிருந்தும் நீங்கிக் கொள்ளுதல். ஒரு பக்கம் நன்மை அதிகமாக செய்கிறோம், ஒரு பக்கம் தான தர்மங்கள் செய்கிறோம், இன்னொரு பக்கம் நம்மிலே பாவங்கள் வருகிறது என்று சொன்னால் அந்த பாவங்கள் அந்த நன்மைகளை அடித்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, லஅலமன்ன அக்வாமம் மின் உம்மத்தி, என் உம்மத்திலிருந்தும் ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், என் உம்மத்திலிருந்தும் ஒரு கூட்டத்தை நாங்கள் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், யதூன யௌமல் கியாமத்தி பிஹசனாத்தின் அம்சாலி ஜிபாலின் திஹாமத்தன் பியவா, வெள்ளை வெளேரென்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலை. இப்போ இருக்கக்கூடிய மலைகளில் வெள்ளை வெளேன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலை எதுங்க சொல்லுங்களேன், டக்குனு சொல்லுங்களேன். இப்போ நமக்கு உலகத்தில் தெரிஞ்சு வெள்ளை வெளேன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலை எது? இமயமலைங்க. மற்ற எல்லா மலையும் கருப்பாக தான் இருக்கும். அப்போ பெருமானா சிறந்தாசம் இமயமலை என்பதை அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. இமயமலை அளவிற்கு, மிக பிரமாண்டமான மலை அளவிற்கு, பல மலை அளவிற்கு நன்மைகளை ஒருவர் கொண்டு வருவார் கியாமத்தில். எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ் முன்னாடி இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கான்ல அப்படின்னு கொண்டு வந்து வைப்பார். ஃபயஜஅலஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹபா அம் மன்சூரா, அப்படியே பஞ்சு குமியலை ஊதி விட்ட மாதிரி அல்லாஹ் அந்த எல்லா நன்மைகளையும் ஊதி விட்டுருவோம், அத்துணை நன்மைகளும் இல்லாமல் போய்விடும். அப்போ சௌபான் ஒரு சஹாபி உட்காந்துருந்தாங்க. அந்த சஹாபி ரசூலாட்ட போய் கேட்டாங்க, யார் ரசூலுல்லா இவ்வளோ நன்மை கொண்டு வந்தாருங்கிறீங்க, ஆனால் அந்த நன்மை எல்லாத்தையும் அல்லாஹு தாலா உஃபுன்னு காத்துல ஊதன மாதிரி ஊதி விட்டான்னு சொல்கிறீங்களே யார் ரசூலுல்லா, அந்த நபர் என்ன அப்படி செஞ்சார்? சிஃப்ஹும்லனா, யார் ரசூலுல்லா அந்த உம்மத்தை பற்றி, அந்த கூட்டத்தினர்கள் எப்படி என்ன பாவம் செய்தார்கள், ஏன் அவர்களின் அவ்வளவு நன்மைகளையும் அல்லாஹ் வீணடித்து விட்டான், பஞ்ச ஊதர மாதிரி ஊதி தள்ளிட்டானே, எதனால யாருதா யார் ரசூலுல்லா எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னக்கும் இஹ்வானுக்கும் வமின் ஜில்தத்திக்கும், அவர்களும் உங்களை போன்றவர்கள் தான், உங்களுடைய சகோதரர்கள் தான், யஹுதூன மினல் லைலி மா தஅஹுதூன், இரவெல்லாம் நீங்கள் எப்படி அமல் செய்கிறீர்களோ அது போன்ற அமல் செய்தவர்கள், நீங்கள் தொழுதது போன்று தொழுதவர்கள், நீங்கள் நோன்பு நோற்றது போன்று நோன்பு நோற்றவர்கள், நீங்கள் குர்ஆன் ஓதியது போன்று குர்ஆன் ஓதியவர்கள், உங்களோடு எல்லா அமல்களிலும் உங்களுக்கு சமமாய் இருந்து செய்த அவர்கள் தான். ஆனால் வலா கிண்ணக்கும் அக்குவாமுன், அந்த கூட்டம் எப்படி தெரியுமா, இதா தகலு பி மஹாரிமில்லா, அவர்கள் ரகசியமாக செல்லும் நேரங்களிலே ஏதாவது ஹராமை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்தகூ, அதில் அவர்கள் மூழ்கி போவார்கள். ஒரு தனிமையில் இருக்கும் போது பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி பாவம் செய்து விடுவார்கள். இன்று வெளியில் இருக்கும்போது நம்ம வேஷம் போட்டுக்கிறோம், நல்லா தொழுதுக்கிறோம், நல்லா நோம்பு வச்சுக்கிறோம், ஆனால் தனிமையில் அமர்ந்திருக்கும் போது நம்மிடத்திலே பாவங்களை தவிர்ந்து கொண்டாமோ என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நாம் தனிமையில் இருக்கும்போது 4 சவுத்துக்கு முன்னாடி யார் பார்க்குறா, 4 சவுத்துக்குள்ளே தான் நான் உட்கார்ந்துருக்கோம் என்று நாம் நினைத்து விடலாம் அன்பர்களே, ஆனால் அதில் செய்யும் தவறுகளின் விளைவு எவ்வளவு தெரியுமா? அதில் ஜைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அவங்க ஒரு தடவை மஸ்ஜிதில் உட்காந்துருக்கிறாங்க, மஸ்ஜிதில் அப்படியே தூங்கிட்டாங்க. அப்போ நரகத்தினுடைய ஒரு காட்சி அவர்கள் கண்ணுக்கு முன்னால் நரகத்திலே காட்டப்படுகிறது. அதை பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அதில் அவங்க பார்க்குறாங்க, ஒரு அடியானை இழுத்து கொண்டு வரப்படுகிறது. அந்த அடியானுடைய வாயிலே ஒரு நெருப்பு சங்கலியை உள்ளே செலுத்தப்படுகிறது. அந்த செலுத்திய சங்கலியை அவனுடைய கீழ் துவாரம் வழியாக இழுக்கப்படுகிறது. இதை பார்த்தோன்னே அப்படி பயந்துட்டாங்க. அவங்க பக்கத்தில் இருந்து வேதனை செய்கிற மலக்க கேட்டாங்க, இவன் என்ன பாவம் செய்தான் என்பதற்காக இப்படிப்பட்ட வேதனை அவர்களுக்கு செய்கிறீர்கள்? அப்போ அந்த மலக்கு சொல்லுகிறார், இவன் வெளியிலே இபாதத்து செய்தான், தனிமையில் இருக்கும் போது பாவம் செய்தான். தனிமையில் இருக்கும் போது பாவங்களை செய்தவன், எனவே தான் இவனுக்கு இந்த வேதனை என்று சொல்லப்பட்டது. அவர்கள் திடுக்கிட்டு எழுந்தார்கள் என்பது வரலாறு எழுதப்படுகிறது. நண்பர்களே, நாம் நம்முடைய வெளிரங்கத்தை அழகாக்குகிறோம், உள்ரங்கத்தில் நம் பாவங்களை நிறைத்து வைத்திருக்கிறோம். அதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இத்தகில் மஹாரிம, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஹராமை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தகுன் அபுதன் நாஸ், மக்களில் நீங்கள் மிகச்சிறந்தவராக நீங்கள் மாற முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஹசரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு கடிதம் எழுதுவார்களாம், லைஸத் தக்வா கியாமுல் லைலி வ சியாமுன் நஹார், தக்குவா என்பது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நிறைய தொழுகுவதற்கும் நிறைய நோன்பு வைப்பதற்கும் பெயர் தக்குவா அல்ல. நிறைய தொழுகுவதற்கும் நிறைய நோன்பு வைப்பதற்கு பெயர் தக்குவா அல்ல. வலா கின்ன தக்குவா, தக்குவா என்பது என்ன தெரியுமா? அதா உமா இஃப்தரதல்லா, அல்லாஹ் உனக்கு எதை ஃபரதாக்கினானோ அந்த ஃபரதான காரியங்களை செய்வதும், தர்க்குமா ஹர்ரமல்லா, அல்லாஹ் உனக்கு எதை ஹராமாக்கினானோ அதை நீ விட்டு விடுவதுமாய் இருக்கும். இந்த ரெண்டை நீ செஞ்சா போதும்பா, நீ தக்குவா உடையவன், அல்லாவிடத்தில் மிகச் சிறந்தவன் நீ என்று அவர்கள் சொல்லுவார்களாம். அன்பர்களே, உண்மை அதுதான். நாம் பாவம் செய்யும் வாய்ப்பு இருக்கும் போது அந்த பாவங்களை தவிர்ந்து கொள்ளுதல். இன்றைக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தனிமையில் இருக்கும் போது ஆபாசங்கள், அதே மாதிரி அட்டூழியங்கள், ஏதாவது ஒரு ஹைபத்துகள், எதையாவது ஒரு பாவமான செயல்கள் செய்வதற்கோ அல்லது பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ எத்தனை அவகாசங்கள் கிடைத்தாலும் அந்த அவகாசங்களை நாம் தவிர்ந்து கொள்வோமேயானால் அல்லாஹுவின் பிரியம் நமக்கு உண்டாகிறது. உண்மை அதுதான். வரலாறு அதைத்தான் சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா வரலாறிலே குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறை சொல்லுவான். அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்களை அழைக்கிறார்கள் பாவம் செய்வதற்கு. அத்துணை கஷ்டப்பட்டு அழைத்த போதும் அதை விட்டும் எப்பொழுது அவர்கள் தவிர்ந்து கொண்டார்களோ, பாவத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நான் அதை செய்ய மாட்டேன் என்று யார் தவிர்ந்து கொள்கிறாரோ, அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு பெரும் சக்தியை அல்லாஹ் வழங்கினான். ஒன்று என்ன? கனவிற்கு விளக்கம் சொல்லும் ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான். இன்னொன்று, எந்த அரசாங்க அதிகாரிகளினால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்களோ அதே அரசாங்கத்திற்கு அரசராக அல்லாஹ் ஆட்டி காட்டினான் இல்லையா? அதே அரசாங்கத்திற்கு அல்லாஹ் ஆட்சியாளர்களாக அல்லாஹ் ஆக்கி காட்டுகிறான். இப்பொழுது நண்பர்களே, பாவம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த பாவங்களை விட்டும் யார் தவிர்ந்து கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகப்பெரிய அருளை புரிகிறான் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதல் நசீஹத்தாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுக்கு சொல்லுகிறார்கள், இத்தகில் மஹாரிம, நீ ஹராமை தவிர்ந்து கொள், தகுன் அபுதன் நாஸ், மக்களில் மிக வணக்கச்சாலியாக நீ மாறுவாய் என்று சொன்னார்கள். இரண்டாவதை சொல்லும்போது பெருமானார் சொன்னார்கள், இதை நீ செய்துவிட்டால் தகுன் அகுனன் நாஸ், மக்களிலே நீ மிகப்பெரிய பணக்காரனாய் தேவையற்றவனாய் மாறிப்போவாய் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய விளக்கங்களை வரும் வாரங்களிலே நாம் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ்.